சேவல் சண்டை. சேவல் சண்டைன்றது தமிழ்நாட்டில் நடத்தப்படுற ஒரு விளையாட்டு. ஜல்லிக்கட்டு எப்படி தமிழர்களோட வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுதோ அதுபோல தான் இந்த சேவல் சண்டையும். இப்போ 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே சேவல் சண்டை நடைபெற்றதற்கான சான்று நமக்கு சேவல் நடுக்கல் அப்படின்ற ஒரு நடுக்கல் மூலியமா கிடைக்குது. பட்டினப்பாலை, திருமுருகாற்றுப்படை போன்ற பழந்தமிழ் நூல்களில் கூட இந்த சேவல் சண்டையை பற்றின குறிப்புகள் இருக்கு. இந்த சேவல் சண்டை விளையாட்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்காவிலையும் ஆசியாவினுடைய பல பகுதிகளிலையும் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சொற்பிறப்பியல். சேவல் சண்டைன்றது ரெண்டு சேவல்களுக்கும் இடையில நடக்கிற சண்டை. இயற்கையாகவே சேவல்கள் பெட்டைகளோட இணை சேர்றதுக்காக தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும். இந்த சண்டையில் எந்த சேவை வெற்றி பெறுதோ அந்த சேவை பெட்டைகளோட இணையும் சேரும். இந்த சேவை சண்டையை தான் சேவற்கட்டு அல்லது சாவக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டைக்காக சேவல்களை தயார் செய்கிற சேவல்கள் கட்டுத்தர அப்படின்ற இடத்துல கட்டப்படுது. இதனால தான் சண்டை சேவல்களை கட்டு சேவல்கள்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுத்தர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவலை மற்ற சேவல்களோடையும் மற்ற பெட்டைகள்கிட்டையும் காட்டாமல் தனியாக ஒரு இடத்துல கட்டி போட்டு பராமரிக்கிறதுக்கு பேர் தான் கட்டுத்தர. இப்படி கட்டுத்தரையில் கட்டப்பட்ட கட்டு சேவல்களை சண்டைக்கு விடுறதுக்கு பேர் தான் சேவக்கட்டு. இதில் சாவக்கட்டு அப்படின்றது சேவற்கட்டு அப்படின்ற சொல்லிலிருந்து தெரிவானது தான். இதோடைய வரலாறு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் சேவல் முத்திரைகள் அகழ்வாராய்ச்சியில் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு சேவல் சண்டையில் அந்த சேவலை பற்றின குறிப்புகள் ஒரு நடுக்கல்ல பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. சங்க காலத்தில் கோழிகளில் ஆண் கோழியை தான் சேவல்னும் பெண் கோழிகள்லாம் பெட்டைன்னு சொன்னாங்க. இந்த ஆண் கோழிகள் தன்னோட பெண் கோழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மற்ற கோழிகள்கிட்ட சண்டையிடும். இந்த சண்டையை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாததுனால புகார் நகரத்து மக்கள் சங்க காலத்தில் கண்டு கழித்த விளையாட்டுகளில் ஒன்றா இந்த கோழி சண்டையை தேர்ந்தெடுத்தாங்க. கீழச்சேரி, மேலச்சேரி. பண்டைய தமிழகத்தில் கீழச்சேரி, மேலச்சேரின்ற இடங்களில் சேவல் சண்டை நடைபெற்றிருந்திருக்கு. இந்த இடங்கள் எதில் குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் மற்றும் நன்னூலில் இதை பற்றின குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. நடுக்கற்கள். தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகே உள்ள அரசலாபுரம்ன்ற ஊரில் சேவல் நடுக்கல் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. இதோட காலம் பார்த்தீங்கன்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டுன்னு வரலாற்று அறிஞர்கள் பலரும் சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, முகையூர்ன்ற பகுதியில் மேலச்சேரின்ற ஊர் சார்பாக போரிட்டு மாண்ட சேவலை பற்றின குறிப்பு கிடைச்சிருந்திருக்கு. பொதுவாக நம்மளோட தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த வீரர்களுக்கு நடுக்கல் வைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அதுபோலவே இந்த சேவல்களுக்கும் நடுக்கல் வச்சுருந்துருக்காங்க. அக்காலத்தில் சேவல் சண்டைக்கான முக்கியத்துவத்தை இது பெரிதும் தெரிவிக்குது. இந்தலூர்ன்ற பகுதியில் வீர மரணம் அடைஞ்ச சேவலோட நடுக்கல் ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அதில் என்ன பொறிக்கப்பட்டிருந்துருக்குன்னா, அந்த சேவல் கீழச்சேரி என்னும் இடத்தை சேர்ந்ததாகவும் அதோடைய பெயர் பொற்கொற்றினும் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. பாளையக்காரர்கள். தமிழகத்தில் பாளையக்காரர்கள் என்னும் பிரிவினர் தங்களுக்குள்ளேயே சேவல் சண்டை விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டாங்க. இதுக்காக எட்டயபுரம் அரண்மனையில் சண்டை சேவல்களை பராமரிக்கவும் செஞ்சாங்க. கோழி காலில் கத்தி கட்டி விளையாடுறதும் கத்தி இல்லாமல் விளையாட விட்டு வேடிக்கை பார்க்குறதும் இவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அந்த காலத்திலிருந்து அண்மை காலம் வரையிலும் இந்த விளையாட்டு தான் பரவலாக விளையாடப்பட்டுருக்கு. விளையாட்டு நடைபெறும் காலம். இந்த சேவல் சண்டை தமிழர்களுடைய அறுவடை திருநாள் என்று கொண்டாடப்படுற களிப்பாட்டங்களில் ஒன்றாக கருதப்படுது. காளைகளை கொண்டு ஏறு தழுவுறது, ஆடுகளை கொண்டு கிடா சண்டை நடத்துறது, அதுபோலவே இந்த சேவல்களை கொண்டு சேவல் சண்டையும் நடத்தப்படுது. காணும் பொங்கல் அன்று தமிழகத்தில் சில பகுதிகளில் சேவல் சண்டை நடத்துறது வழக்கமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பூலாம்பலசு, கோவிலூர் போன்ற பகுதிகளில் கத்திக்கட்டு சேவல் சண்டை அனுமதியோடு இன்ன வரைக்கும் நடத்தப்பட்டு தான் இருக்கு. வகைகள். இந்த சேவல் சண்டை விளையாட்டில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கத்திக்கால் சண்டை, இன்னொன்று வெத்துக்கால் சண்டை. கத்திக்கால் சண்டைன்றது பேரில் இருக்க மாதிரியே சேவல்களோட காலில் சின்னதாக ஒரு கத்தி கட்டி சண்டைக்கு விடுவாங்க. அதுக்கு பேர் தான் கத்திக்கால் சண்டை. இதை கத்தி கட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் சேவலை கையில் ஏந்தியபடி எதிர் சேவலை மோதல் காமிச்சு கீழே தரையில் விட்டதுக்கப்புறமா சேவல்கள் ஆக்ரோஷத்தோடு மோதும். அப்படி மோதிக்கும் போது சேவல்களோட காலில் கட்டப்பட்டிருக்க கத்தி எதிர் சேவல்கள் மீது பட்டு அதுங்க காயமடைஞ்சாலோ அல்லது காயத்தினால சோர்வடைஞ்சாலோ அல்லது அந்த களத்தை விட்டு வெளியே போயிட்டாலோ அது தோல்வி அடைஞ்சதாக சொல்லப்படுது. இந்த வகை சண்டையில் சில சமயங்களில் கத்தியால் காயம்பட்ட அந்த சேவல்கள் இறந்து போகிறதும் உண்டு.
அடுத்து வெத்துக்கால் சண்டை அல்லது வெப்போர் சண்டை. வெத்துக்கால் சண்டையை வெப்போர் சண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வெப்போர் சண்டையில் சேவல்களோட காலில் எந்தவித கத்தியும் கட்டாமல் வெறும் வெத்துக்கால்களோடையே போட்டி நடக்கும். இந்த மாதிரியான போட்டி நடக்கிறதுக்கு அசில் வகைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சேவல்களையே அதிகம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் அதுங்களுடைய உடல் வாகும் போர் குணமும் தான். அதனோட கால் பகுதியில் கட்ட விரலுக்கு மேலே அம்பின் முனை போல வளரும் ஒரு முள் முக்கிய அமைப்பாக இதில் பார்க்கப்படுது. இதில் பெரிய சேவை சின்ன சேவைன்னு ரகம் பிரித்து போட்டிக்கு விடுவாங்க. போட்டி நடைபெறுறப்போ ஒவ்வொரு சேவலுக்கும் ஒரு மணி நேரம் வழங்கப்படும். அதுக்குள்ளே அந்த சேவல்கள் மூக்கை கீழே வச்சுட்டாலோ அல்லது அந்த களத்தை விட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாலோ அந்த சேவல்கள் தோல்வி அடைஞ்சதாக சொல்லப்படும். வெப்போர் சேவல்கள் கழுத்து மற்றும் தலையைத்தான் பெரும்பாலும் தாக்கும். ஏன்னா மற்ற இடங்களில் அடித்தா எதிரியை வெல்லவோ கொள்ளவோ முடியாது. அதுவே இந்த குறிப்பிட்ட பகுதியான கழுத்து மற்றும் தலையை மட்டும் குறிப்பாக அடித்ததுங்கன்னா ஒன்று கிறங்கி அந்த களத்தை விட்டு ஓடிடும், அல்லது அந்த களத்திலேயே மடிந்து செத்து போயிடும். விளையாட்டு முறை. இந்த விளையாட்டு முறையில் மொத்தம் மூணு பேர் இருக்கு. ஒன்று நடவு விடுதல், ரெண்டு முகை விடுதல், மூணு பறவை இடுதல். போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி இரு போட்டியாளர்களுமே தங்கள்கிட்ட இருக்கிற சேவல்களை களத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இந்த சேவல்கள் நேருக்கு நேராக பார்க்குறபடி வைப்பாங்க. இது எதுக்குன்னா சேவல்கள் தங்களோட எதிரியை யாருன்னு அடையாளம் பண்ணிக்கிறதுக்காக இது நடத்தப்படுது. இதுக்கு பேர் தான் நடவு விடுதல். இதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவல்களை அருகருகே நெருங்க விட்டு அதுகளோட முதுகில் தட்டி அதை உசுப்பேற்றுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகைய விடுதல்னு பேர். அதுக்கப்புறமா இந்த முகஞ்ச சேவல்கள் ஆக்ரோஷமாக ரெடி ஆகும் பொழுது அதை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு ரெண்டையும் சண்டை போட விடுவாங்க. இதுக்கு பேர் பறவை இடுதல்னு பேர். இந்த சண்டையின் போது மோதிக்கிற சேவல்கள் களத்திலிருந்து ஓடாமலோ அல்லது மூக்க மண்ணில் படாமலோ களைச்சு போய் இருந்தாலோ சேவல் விடுறவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து சண்டை போடாமல் செய்வாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கொடுக்கப்படுற இடைவேளைகளில் அந்த சேவல்களுக்கு தண்ணீர் தந்தும், ஈர துணியால் அதுங்களோட காயத்தை தொடச்சும், அதுங்களுக்கு மருந்து கொடுத்தும், முதுகில் தட்டி கொடுத்தும் களப்பை போக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் களத்தில் கொண்டு போய் விடுவாங்க. இதுக்கு 15 நிமிஷம் சண்டையும் 15 நிமிஷம் இடைவேளையும் கொடுப்பாங்க. இந்த சண்டை சுமார் 1.25 மணி நேரம் தொடர்ந்து நடக்கும். எதிரி பறக்கும் உயரம், தாக்கும் வேகம், எதிரியின் முள், குறி வைக்கும் உடல் பாகம்னு எல்லாத்தையுமே உடனுக்குடனே துல்லியமாக கணிக்கும் சேவல்கள் அதுங்களோட எதிரியை எப்படி அடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்குங்க. உடனே கணித்த அந்த சேவல்கள் பறந்து சென்று எதிரியின் கழுத்து மற்றும் தலையை குறி வச்சு அடித்து தன்னோட எதிரியை அந்த களத்திலேயே வீழ்த்திடுங்க. சேவல் சண்டைக்கு தடை. இந்திய சுதந்திரம் அடையாமல் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கும் போது கிபி 1879 இந்த சேவல் சண்டைக்கு தடை விதித்தாங்க. இந்த தடை அந்த காலத்திலேயே சில காலமாக நீடிச்சுது. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் இது சூதாட்டம் போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுனால இந்த விளையாட்டு இரு பிரிவினர்களுக்கிடையே மோதல், கலவரம், கொலைன்னு தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டே வந்தது. இதனாலேயே இந்த விளையாட்டை தமிழ்நாடு காவல்துறை தடையும் விதித்தது. ஆனால் இப்போது சில அனுமதிகளோட இது நடத்தப்படுறதும் உண்டு. இலக்கியங்களில் கூட சேவல் சண்டைகளையும் சேவல்களையும் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. உரைக்கிணற்று புரட்சேரி மேலழகத் தகரோடு சிவல் விளையாட அப்படின்னு பட்டினப்பாளையிலையும், உய்த்தனர் விடா ஆர் பிரித்து இடைக்கலையார் குப்பை கோழி தனிப்போர் போல அப்படின்னு குறுந்தொகையிலையும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சேவல் சண்டையை பின்னணியாக கொண்ட புதினம் ஒன்று சேவல் கட்டுன்ற பேரில் மா தவசின்றவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா இது சேவலை சண்டைக்கு வளர்க்கும் நபரை பற்றிய சிறுகதைன்னு கற்பனை சேவல்ன்ற ஒரு சிறுகதையில் எஸ் ராமகிருஷ்ணன்றவர் எழுதியிருக்காரு. அடுத்ததா திரைப்படம். தமிழக தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய வெத்துக்கால் சேவல் சண்டையை மையக்கதையாக வச்சு எடுக்கப்பட்டது தான் தமிழில் 2011 வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான ஆடுகளம் திரைப்படம். அதுபோலவே மலையாளத்தில் 2001 வெளிவந்த ஜெயராஜின் கண்ணகி திரைப்படமானது ஷேக்ஸ்பியரின் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த படத்தில் முக்கிய கூறாக சேவல் சண்டையை காமிச்சிருக்காங்க. இப்படியாக அந்த காலம் முதல் அண்மை காலம் வரையிலும் இந்த சேவல் சண்டையானது நடைமுறையில் தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி கதைக்களம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.